மசாலா மீன் மசாலா ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆங்கிளில் ஹெலிகாப்டர் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி வீடு மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ரெண்டு மூணு நின்று இருந்தாங்க. அது யார் அப்படின்னு பார்க்கறக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு சத்தம், என்னடா அது பிக் பாஸ் இருக்கிற மோட்டர் ஓடுதா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வையாபுரி இருக்காருல்லே, அவர் தட்டோட ரசத்தை உறிஞ்சிட்டு இருக்கிறாரு. பார்த்து வையாபுரி மைக்கோட சேர்த்து உள்ள போயிருப்போது, அதுவும் வெறும் ரசம் தான் வரணும் அப்படின்ட்டு சாப்பாடெல்லாம் நிப்பாடுறதுக்கு கையை வச்சு அணகட்டி வெறும் ரசத்தை மட்டும் உறிஞ்சு குடிக்கிறாரு. மத்தியானம் மயக்கம் போட்டு விழுந்து நெய்மர் மாதிரி நல்லா ஆக்டிங் போட்டாங்களே விஜயலட்சுமி, அது ஆக்டிங்கோ இல்லை உண்மையாலே நடக்குதான்னு தெரியல, உண்மையாக நடந்தது நம்ம வருத்தப்படலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் வந்து நம்ம விஜயலட்சுமி நின்று இருந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுட்டு இருந்த மாவு எடுத்து நக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம பாலாஜி வந்துட்டு மாவு கிண்ட நம்ம ஆர்த்தி இரண்டு தோசை சூட தட முடலான நைட்டு சாப்பாடு ஓஹோன்னு போச்சு எல்லாத்துக்கும். அப்போது வையாபுரிக்கு வந்து ஆர்த்தி வந்து ஒரு ஆஃப் ஆயில் போட்டாங்க. எப்படின்னா முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா கைப்படாமல் உடச்சாங்க. சரி ஓகே ஆஃப் ஆயில் தானே இப்போ போடுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கரெக்டாக ஆஃப் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நச்சு போட்டாங்க. அந்த மஞ்சக்கரு வந்து பார்த்தீங்கன்னா நச்சு சென்டர் பாயிண்ட்ல உட்காந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அது ஆஃப் ஆயில் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சக்கரு உடச்சுட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது ஒரு திருப்பு திருப்பு ஃபுல் பாயில் அப்படின்னு போட்டு வையாபுரி கொடுத்துருவாங்க. சரி ஓகே ஓடு எல்லாம் முட்டை தானே, நமக்கு முட்டை வாடா வந்தால் சரி, வெறும் முட்டை ஓடு கூட கொடுங்க அப்படின்ட்டு வையாபுரி அதை வாங்கிட்டு போயிட்டாரு. ஜனனி ரெண்டு எனக்கு இதே மாதிரி ஒன்று கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. இதே மாதிரி இல்லை நான் வேற வேணா போட்டுத்தரேன் அப்படின்ட்டு ஆர்த்தி அங்கே காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காமெடிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேபி வில உட்கார வேணாம் அப்படின்னு போன பிக் பாஸ் உள்ள அமிச்சாங்க ஆர்த்தி. அப்ப நம்ம விஜய் இருக்காங்களே அவங்க பாவம் மதியான கீழே விழுந்த அசதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பசது போல, அதனால வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு பொடி போட்டு மிளகா பொடி போட்டு பெப்பர் போட்டு நல்லா தூக்கலா அந்த கேரட் அப்படியே வந்து மலை சாரல மாதிரி தூவி அப்படி ஒரு பிரட்டு இப்படி ஒரு பிரட்டு அப்படி ஒரு பிரட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லாம அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊத்தாப்பத்துல முட்டை ஊத்தாப்பம் போட்டு அதுல பொடியை போட்டு நல்லா சாப்பிட்டு இருந்தாங்க விஜயலட்சுமி. அங்க வாய்ஸ் மட்டும் கேக்குது என்னன்னு பார்த்தா நம்ம முத்தாச்சு இருக்காங்களே, அவங்க பாலாஜி இருந்து மன்னிப்பு கேட்டாங்க. சாரி நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சுனா அப்படி இப்படின்னு இருந்தாங்க. பாலாஜி ரெண்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடுங்க அப்படின்ட்டு இருந்தாரு. பிரமோல வேற மும்தாஜ் எழுதுறாங்க, நைட்டு வேற ஏதோ மன்னிப்பு கேட்கறாங்க, பிக் பாஸ் ஏதோ பெருசா பிளான் பண்றாரு. பிக் பாஸ் அப்படி எப்படி திருகல் பண்ணி மும்தாஜ் சீசா காமிச்சு நல்லவங்களா காமிச்சிங்க, காமிச்சா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை ஏன் இப்படி பொய்யா காட்டணும் அதான் கேட்கறோம். இதுல முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா மும்தாஜ் வந்து இப்படி வந்து கலாச்சாரம் வச்சுக்கோங்களேன், அதாவது உண்மையை சொன்னா டேய் நீ மும்தாஜ் முஸ்லீம்ங்கிறனால தானே இப்பெல்லாம் பேசுற அப்படின்ட்டு புதுசாக வேற நாலஞ்சு கேங் கிளம்புது. மதம் என்பது நமக்காக நாம் உருவாக்கி கொண்டதே, அதை சார்ந்து ஒருத்தரை விமர்சிப்பதோ ஒருத்தரை குறை கூறுவதோ தவறு என்பது தான் எங்களுடைய கருத்து. அது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம், அவருடைய கடவுள் வழிபாடு, அதை யாரும் இங்கே குத்தம் சொல்லலை. அங்கே மும்தாஜ் இருந்திருந்தாலும் இல்லை ஒரு ஜெனிஃபர் இருந்திருந்தாலும் இல்லை ஒரு அஷ்டலட்சுமி இருந்திருந்தாலும் யார் அப்படி பண்ணியிருந்தாலும் நம்ம அப்படித்தான் கலாய்ப்போம். புரிஞ்சுதுங்களா? ஐயோ இப்படியோ நம்ம எடுத்து பேசிட்டோமா, நம்மள ஆன்டி இண்டின்னு பாய்ங்க. அப்புறம் துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் பாஸ் சரி விடுங்க நம்ம முட்டை தோசைக்கு வருவோம். முட்டை தோசைக்கு வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்த்தி இருக்காங்களே அவங்க ரெண்டு பெப்பர் போடுங்க மிளகா பொடி போடாதீங்க, பெப்பர் போட்டால் உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டு இருந்தாங்க. அது விஜய் ரெண்டு நாங்கள் எங்கள் வீட்டில் மிளகா பொடி போட்டு தான் சாப்பிடுவோம் அப்படின்ட்டாங்க. ஏன் ஆர்த்தி அவங்க என்னமோ போட்டு சாப்பிட்டு போகிறாங்க, உங்களுக்கு என்ன விடுங்க, நீங்கள் நல்லா மிளகா பொடி காரப்பொடி இட்லி பொடி கொஞ்சம் மிளகு பொடி ரசப்பொடி சாம்பார் பொடி எல்லா பொடியும் போட்டு நல்லா சூப்பராக ஒரு தோசை சாப்பிடுங்க அப்படி ஆர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு வச்சுனாலும் என்னமோ தெரியல விஜய் தோசை திரும்பி போகிறப்போது பார்த்தீங்கன்னா தோசை பிஞ்சிருச்சு. அப்புறம் அந்த பிஞ்சு தோசை வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே ஒட்ட வச்சு திரும்பி திரும்பி எடுத்துட்டு இருந்தாங்க. திட்டே போனாங்க, அதாவது மனசுக்குள்ளேயே கம்முன்னு இருக்காமல் கண்ணு வச்சுட்டாங்க நம்ம தோசை பிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. இவங்க கண்ணு வச்சுனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்த்தி தோசை விட்டு இருந்தாங்களே அந்த தோசையும் பிஞ்சு போச்சு. அது நம்ம பாலாஜி ரெண்டு தோசை கூட ஏன் சண்டை போடுறீங்க ஆர்த்தி அப்படின்னு கலாச்சிட்டு இருந்தாரு. அது தோசையை கரண்டி விட்டு எடுக்கிறாங்க அப்படியே பிஞ்சிருச்சு சைடில். அப்புறம் திரும்ப தள்ளி வச்சு அந்த மேலே இருக்கிற மாவை வச்சு அது பார்த்தீங்கன்னா ஒட்டு போட்டு அப்பையும் திருப்பி பார்க்குறாங்க அப்பையும் பிஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு வழியே வந்து பாந்திட்டாங்க துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் பாஸ். அப்புறம் நம்ம டைனிங் டேபிளில் நம்ம சுஜா ஆர்த்தி காயத்ரி இவங்களை உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. நம்ம ஆர்த்தி இருக்காங்களே அவங்க என்ன சாப்பிட்டு இருந்தாங்க கேட்டிங்கன்னா ஆரஞ்சு இருக்குல்ல ஒரே ஒரு ஆரஞ்சு மட்டும் வந்து உட்காந்துருந்தாங்க. அதை எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா அந்த மேகி அப்படின்னு போட்டிருக்க அந்த மேட் எடுத்து விரித்து அந்த ஆரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நாளாக வெட்டி நாளையும் வரிசையாக அடுக்கி வச்சு அந்த நாளை ரெண்டு ரெண்டாக வெட்டி நாலு பீஸு எட்டாக வெட்டி அதை வெட்டும்போது அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்களேன் வாய் எப்படி எப்படிலாம் போகுதுன்ட்டு அப்படி இப்படின்ட்டு அதுவும் அது கரெக்டாக அந்த ஏழு வயசில் அறிக்கை வைப்பாங்களா பாருங்களேன். ஃபஸ்ட்டு நாளாக வைக்கிறப்ப இப்படி நேராக வச்சிட்டாங்க, அப்புறம் அது ரெண்டு ரெண்டாக வெட்டி அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பேரட்டுக்கு போகிற சோல்ஜர்ஸ் மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. அப்படி எட்டு பீஸ் வெட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியை எடுத்து தொடச்சி வச்சுட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிட்ருந்தாங்க. அப்பா எவ்வளோ அழகாக பிளான் பண்ணி சாப்பிட்றீங்க ஆர்த்தி. ஆர்த்தி சாப்பிட்ற
அழகு பார்த்துட்டு இருக்கிற போலயே இருக்குது. ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. ஆர்த்தி 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 போன பிக் பாஸ் உள்ள வந்து போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிவபக்தி ஆகிட்டாங்க போல. கையில் ருத்ராஜன் போட்டிருக்காங்க, இவங்க போட்டிருக்க டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பட்டநாமம் போட்டிருக்குது. அந்த மாதிரி டான்ஸ் ஆடாமல் இருந்தால் சரி, ஏன்னா செட்டு வந்து கொஞ்சம் பழைய செட்டு, 100 நாள் ஆகிப்போச்சா, அதுக்காண்டி சொன்னேன். துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் பாஸ் அப்போ சுஜா வந்து டாபிக் ஆரம்பிச்சாங்க. என்னன்னா நம்ம திரும்ப இப்படி உள்ள வருவோம் அப்படின்னு நினச்சலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறப்ப தான் காயத்ரி சொன்னாங்க, நான் உள்ள வரதுக்கும் ஆர்த்தி உள்ள வரதுக்கும் எங்கள் பேரண்ட்ஸ் ஒத்துக்கவே இல்லை, இன்ஃபேக்ட் வந்து எனக்கு கல்யாணம் வந்து ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன காயத்ரி உங்களுக்கு கல்யாணம் ஆக போதா? சொல்லவே இல்லை. எங்களெல்லாம் கூப்பிடாம பண்ணிடுவீங்களா? கூப்பிடுங்க, கண்டிப்பாக உங்கள் கல்யாணத்தில் நாங்கள் தான் சாக்லேட் பவுடர் சி சாம்பார் பக்கெட் தூக்குவோம். உங்கள் கல்யாணம் சீரும் சிறப்பும் நடக்க வாழ்த்துக்கள். துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் பாஸ் அப்புறம் எதாவது டாஸ்க்கு போல இல்லை வேற என்னமோ போல கதை சொல்ல சொல்லியிருப்பாங்க போல. வெளி ஜனனி வந்தாங்க, வந்து விஜய் பார்த்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே கதை யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொன்னேன். விஜய் நல்லா ஜாலியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதான் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, மத்தியானம் என்னடா கீழே வந்தாங்க என்ன சேதாச்சும் பதறி இருப்பீங்கன்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் ஆகலை. ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இருக்க அந்த சோபாவில் வந்து பார்த்தீங்கன்னா கால் மேல கால் போட்டு நல்லா ஜாலியாக உட்காந்துருக்கிறாங்க. நமக்கு தான் தெரியுமே பிக் பாஸ்னா ப்ரொமோ தான் நல்லாயிருக்கும் உள்ள ஒன்று இருக்காதுன்ட்டு. அப்புறம் ஒரு கதை எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு ரித்விகாவுக்கு நம்ம விஜயலட்சுமின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்படின்னா ஒரு காக்கா வந்து ஒரு வடையை தூக்கிட்டு போயிருச்சு அப்படிங்கிறது ஒரு கதை. ஆனால் வந்து அந்த கதை சொல்கிற விதம் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு பாட்டி இருக்காங்க அவங்க ரொம்ப நாள் வடை சுட்டே இருப்பாங்க, அந்த பக்கம் டெய்லி ஒரு காக்கா வந்துச்சு, அந்த காக்காருன்னு டெய்லி ஒரு வடை எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் ஆனால் எடுக்காது. ஒரு நாள் அந்த பாட்டி ஏமாந்த நேரத்தில் வந்து காக்கா தூக்கிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த கதை சொல்கிற விதம் எப்படி அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருந்தாங்க ரித்விகாவுக்கு. எதுக்காக இப்போ இதை சொல்கிறாங்கன்னு தெரியல, இது சொல்கிறப்ப தான் தெரியுது விஜயலட்சுமி ஏதோ பெரிய ஸ்டோரி டெல்லர்னு நினைக்கிறேன். வெளியே வந்து படம் டேரக்ட் பண்ணுவாங்களோ என்னமோ. இப்போ தான் வருது. ஏன் தெரியுமா அவங்க வந்து யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷீ இஸ் அ டாட்டர் ஆஃப் டைரக்டர் ஆஃப் தி காதல் கோட்டை. தட் மீன்ஸ் காதல் கோட்டை நம்ம தலையோட படம் இருக்கு இல்லையா, நம்ம தலை தேவயானி, அதான் சூர்யா கமலி லெட்டர்லே காதல் பாக்காமையே காதல் அப்படிங்கிற படம் வந்து இல்லையா, அந்த படத்தோட டைரக்டர் பேர் மிஸ்டர் அகத்தியன். அவங்களோட பொண்ணு தான் நம்ம விஜயலட்சுமி. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்திலே ஸ்டோரி டெல்லிங் இருக்கு. ஸோ அதைத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் பாஸ் அப்புறம் மும்தாஜ்னு தோசை ஊத்திட்டு இருந்தாங்க. நல்லா தோசையூ தீ நெய்யூ தீ நெய் தோசை சுட்டாங்க மும்தாஜ். நம்ம மும்தாஜ் மும்தாஜ் இப்படி பார்க்குறப்போது ஒரு பாட்டு ஞாபகம் வருது. அது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிடுறேன். நெய்யூ தீ தோசை ஊத்தி பாசத்தோட கொடுப்பது நம்ம மும்தாஜ். மும்தாஜ் உங்களை கலாய்க்கிறனால எங்களுக்கு என்ன வேற ஏதாச்சும் கிடைக்குதா? அதெல்லாம் எதுவும் இல்லை, உண்மை சொன்னாலே கோவப்படுறாங்க. என்னத்தை போயிட்டு போங்க. துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் பாஸ் அப்புறம் நம்ம யாசிக்காக்கின டாஸ்க் முடியலையாட்டிருக்கு. அவங்க என்ன சேலையிலே தான் இருந்தாங்க. அவங்க ஐஸ்வர்யா ஜனனியெல்லாம் பாத்ரூம்ல சுத்திட்டு இருந்தாங்க. யாசிக்கருன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாமா எஸ்கோ அப்படிங்கிற மாதிரி சேலையிலலாம் தூக்கி கட்டிக்கிட்டு பாத்ரூம் கழுவிட்டு இருந்தாங்க. நம்ம ஐஸ்வர்யா மாதிரி பிக் பாஸ் ஐஸ்வர்யா இல்லை, சுயம்பரம் படம் பார்த்துருக்கீங்களா அந்த ஐஸ்வர்யா மாதிரி. அப்புறம் அப்படி இப்படின்னு தொட்டிக்குள்ள கீர் போட்டு கழுவுறப்ப மீன் மசாலா வழியா முடிஞ்சிருச்சே. துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் பாஸ் இப்போ நம்ம பார்க்க போறது மார்னிங் மசாலா. அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் மசாலா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் இருந்துச்சு பாட்டு போட்டுருப்பாங்க போல. அது என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா அப்படின்ட்டு விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. அதே இன்னைக்கு போட்டாங்க நாளைக்கு தான் விநாயக சக்தி அப்படின்னு கேட்பீங்க. எஸ் நாளைக்கு தான் விநாயக சக்தி. ஸோ நாளைக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிற எபிசோட் வந்து இன்னைக்கு ஷூட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரப்போற விநாயகர் பாட்டை இன்றைக்கே போட்டாங்க. ஓப்பன் பண்ண உடனே பிக் பாஸ் 1 போட்டியாளர் இருக்கிறாங்களே அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா குளிச்சு ரெடியா ஸ்மார்ட்டா ரெடி ஆயிட்டாங்க. ஆனா இந்த சீசன் காரங்க வந்து பாத்தீங்கன்னா தூங்கு மூஞ்சி கணக்கா இப்பதான் வந்து எந்திரிச்சிருக்காங்க. இதுல தெரியுது அவங்களுக்கு இருந்த ஆர்வம் என்ன, இவங்களுக்கு இருந்த ஆர்வம் என்ன அப்படின்ட்டு. துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் பாஸ் காலையில் இருந்துச்சோன்னு நம்ம ஆர்த்தி ஸ்னேகலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சுற்றிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி இருக்காங்களே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராமராஜன் டவுசர் போட்டுக்கிட்டு பல் வலிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வையாபுரி ஸ்னேகலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிப் டாப்பாக ரெடி ஆகிட்டு வெளியே உட்காந்துருந்தாரு. இன்ஃபேக்ட் நம்ம ஸ்னேகம் இருக்காருலே அவர் டிஷர்ட் போட்டிருந்தாரு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் ஃபோட்டோ போட்டிருக்கு, விநாயகர் சக்தி தெரிஞ்சுனே. அப்புறம் எல்லாரும் கார்டன் ஏரியாவில் இருங்க, கதவுகள் திரையுடன் மூடப்படும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனாலுமே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்துட்டாங்க. அப்போ தான் நமக்கு ஒரு டவுட்டு, என்னடா அது காலையில் எப்பவுமே லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க மும்தாஜ், இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே வந்து கேட்ட முடுறாங்களே அப்போ மும்தாஜ் எப்படி எழுந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறப்ப தான் நம்ம யாசிக்க இருக்காங்களே அவங்க மும்தாஜை வந்து கைத்தாங்களா அப்படியே ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் உணர்ந்தாங்க. எதுக்கு தண்ணியில் தள்ளி விட போகிறாங்களா என்னன்னு கேட்டால், இல்லை அவங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டிப்னஸாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் வந்து மார்னிங் எந்திரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து 2 பெட்லேயே படுத்திருப்பாங்க. ஸோ இப்போ வெளியே வேறு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து சோபா இருந்துச்சு இல்லையா, அங்கே வந்து நம்ம யாசிக்க அப்படியே உட்கார வச்சாங்க. பாவம் அவங்களும் ஸ்டிப்னஸ் இல்லையா நடக்க முடியாதாமா, இப்போ மட்டும் எப்படி நடக்கிறாங்க. அன்னைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முக்காலா முக்கா புள்ளா லைலா லைலா அப்படின்ட்டு லைலா லைலாண்டு மும்தாஜ் ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ கேட்டால் மட்டும் ஸ்டிஃப்னஸ் இதெல்லாம் சொன்னோன்னு வச்சுக்காங்களேன், நீ என்னடா முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுறியா அப்படின்ட்டு வேற ஏதோ சாயம் பூசுறாங்க. அந்த கேங்கே இல்லை நான்.
அப்புறம் எல்லாருமே வெளியே வந்தாங்க. ஒரு சிலர்ல வந்து குளிக்கலாம் அப்படின்னு குளிக்க போயிருந்தாங்க, ஒரு சிலர்ல வந்து வெளியே சும்மாவே உட்காந்துருந்தாங்க. ஏன் கதவை சாத்திட்டு வெளியே இருந்துச்சாங்க காலங்காத்தா அப்படின்னு நினைச்சோம்னா விநாயகர் இல்லையா, சோ அதனால உள்ள டெக்கரேஷன் பண்ணுவாங்களோ அப்படி நினைச்சிட்டு இருந்தோம். அதை தான் அவங்களும் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஐசியில் இருக்காங்களா, அவங்க சோபால படுத்துட்டு இருந்தாங்க. டக்குன்னு பார்த்து முடி வளர்ந்த மாதிரி இருந்துச்சு, இல்ல இல்ல ஆக்சுவலாவே முடி அவ்வளவுதான், தூங்க எழுந்து அப்படியே உட்காந்துருந்தாங்க. பொதுவாக மேக்கப் போட்டதா அவங்க அழகா இருப்பாங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அழகா இருக்கும் போது இருந்துச்சு. டேய் உள்ளா பார்க்காம அப்படி பேசாதரா அப்படின்ட்டு கேமராமேன் இருக்காரு இல்லையா, அவர் அப்படி க்ளோஸ் அப் ஆச்சு மூஞ்சி காமிச்சாரு. கிட்ட போக 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 யாரது பொண்ணு பேய் மாதிரி இருக்குது மேக்கப் போடாமையே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்தாங்க. அகத்தின் அளவு முகத்தில் தெரியும், அகம் அப்படி இருக்குமோ அப்படித்தான் முகமும் இருக்கும். சரியா அழகாதான் விநாயகர் சிலை வந்து வச்சிருப்பாங்க உங்கள் ஹரிஷ். வீட்டா கேஸில் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்டர்வியூஸ் நிறைய விஷயங்கள் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.